வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ஐயா அடுத்து இங்க ஒரு கேள்வி இருக்கியா, கேள்வி கொஞ்சம் பெருசாவே படிக்கிற மாதிரி இருக்கியா, பெருசு பண்றான். ஐயா நாவால் சுவைக்கும் போது நாமுடன் மனமும் போக்கஸ் ஆனால் தான் சுவையை உணர முடியும். அதேபோல் ஒவ்வொரு புலன்களின் மூலம் உணரக்கூடிய ஓசை, மனம், தோற்றம் முதலியவர்கள் உண்டாக்கும் விளைவுகளோடு மனம் பொருந்தி இருந்தால் மட்டுமே உணர முடியும். அதாவது புலன் பிளஸ் மனவு மனது இணைவதால் இவ்வாறு இருக்கையில் நம்மை பற்றி புகழ்ச்சியாக பேசும் பேச்சை கேட்கும்போது மனதானது எந்த புலனுடன் ஒன்றி சந்தோஷத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னாடி திருப்பி கண்டினியூ ஆகுது. ஏனெனில் புகழ்ச்சியான பேச்சை கேட்பதற்கு இனிமையான இசை என்று சொல்ல முடியாது. புகழ்ச்சியான பேச்சு மட்டுமல்லாமல் இலக்கியம், ஜோ போன்றவைகளும் ரசிக்க எந்த பலன்கள் ஈடுபடுகின்றன? தின்பது அதிகம் செய்பவனை நாக்குக்கு அடிமை என்பது போல் புகழ்ச்சியை விரும்புவர் எந்த புலனுக்கு அடிமை ஆவார்? தொடர்ந்து சீட்டாட்டத்தில் ஈடுபவர்கள் எந்த புலனுக்கு அடிமை ஆவார்கள்? எந்த புலனுக்கு அடிமையாக என்று மூணு சிச்சுவேஷனுக்கு கேட்கிறாங்க. அதாவது இப்ப ஒரு ஒருத்தர் உங்க புகழ்ந்து உங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொன்னா அது உங்களுடைய நெர்வஸ் சிஸ்டத்துல எல்லாம் ஒரு வகையான ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உங்க நெர்வஸ் சிஸ்டத்துல ஒரு அதிர்வுகள் அதிர்வு அலைகள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. இப்போ இது இது மட்டும் இல்ல, பயம் வருத்தம் அப்படி எல்லாம் வந்தாலுமே கூட அது நம்ம நெர்வஸ் சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான். இப்ப அந்த மாற்றத்துல வந்து சிலது இன்பமா இருக்கு, சிலது துன்பமா இருக்கு. அப்ப இன்பமா இருக்கிறத நம்ம ரீடைன் பண்ணணும்னு நினைக்கிறோம், துன்பமா இருக்கிறதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். அதனால நம்ம இன்ப நாட்டம் தான் வந்து அதுல உள்ள ஒரு பலத்தை கொடுக்குது. ஒரு அந்த மகிழ்ச்சி நீடிக்கணும், இதே மாதிரி சம்பவம் திருப்பியும் வரணும். அதே மாதிரி ஒருத்தர் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசினாரு, கோபப்படுற மாதிரி பேசுறாங்க, பயப்படுற மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் நம்ம விரும்பாத ஒரு எடு ஒரு எமோஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுது. நம்ம நெர்வஸ் சிஸ்டத்துல அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால அதுல இருந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வராம பாத்துக்கணும், அதுல இருந்து விடுபட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு உந்துதல் நமக்கு ஏற்படுது. இப்ப இதெல்லாம் வந்து நம்முடைய நெர்வஸ் சிஸ்டத்தை ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நெக்ஸ்ட் கேள்வி மோகன் கந்தசாமி அவங்க கேட்க விரும்புறாங்க. மோகன் கந்தசாமி நீங்க ஐயாட்ட பேசலாம். நீங்க வந்து சாட்ல ஒண்ணு கேட்டிருக்கீங்க, அதையும் சேர்த்து அப்படி ஐயாட்ட கேட்டு பேசுங்க மோகன். ஐயா வணக்கம். வணக்கம். வீடியோ ஆன் பண்ணிக்க முடியுமா? ஏ எனக்கு வீடியோல ஒரு சின்ன ஒரு சரி ஓகே ஓகே சரி சரி மதுடே வேணாம். ஐயா என் பேர் மோகன், நான் ஈரோடு பக்கத்துல இருந்து பேசுறேங்க. சரி, நீங்க வந்து பொதுவா வந்து அந்த நம்ம ஒரு அவேர்னஸ் இல்ல அந்த விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படிங்கறது வந்து தேவையில்லைன்னு சொல்லிருந்தீங்க. அது வந்து புரிஞ்சுக்க முடியுது பிரவாகங்கிற ஒரு ஃப்ளோல பார்க்கும் போது. ஆனா ஒரு வீடியோல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க நம்ம வந்து ரிசெப்டிவா தான் இருக்கணும் அப்படின்னீங்க. ரிசெப்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிருந்தீங்க. இப்ப வந்து எனக்கு வந்து அது ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்ப வந்து இந்த ரிசெப்டிவ் அப்படிங்கறது வந்துட்டு உங்களோட ஒரு பார்வையில அதை பத்தி கொஞ்சம் விளக்குறது நல்லா இருக்கும். இல்ல நீங்க அவேர்னஸ் எடுக்கணும் இல்ல, அதாவது நீங்க வந்து வர்றதை நீங்க ஏற்றுக்கிடுறது நிலையில இருந்தா தானே அது அதுவா செயல்படுறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். மனசை பொறுத்த அளவுல அது அதுவா செயல்படுறதுக்கு நீங்க அலோவ் பண்ற மாதிரி இருந்தா தானே சரியா இருக்கும். நாம வந்து அதை மாடிஃபை பண்ணணும் இது பண்ணணும்ங்கிற மாதிரி இல்லாதபடி நீங்க அதுவா ஏற்றுக்கிட்டாலும் சரி, நீங்க அது போக்கலே போனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில அதை நீங்க ரிசெப்டிவா ஏற்றுக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கிடலாம். இல்ல அதனோட அதனா கலந்து நீங்களும் மறைஞ்சிடுறீங்கன்ன மாதிரி எடுத்துக்கிடலாம். எப்படி சோ ஐயா இப்ப நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிறது வந்துட்டு நடக்கிறத வந்து நம்ம அலோவ் பண்றது, நம்மளை ஓபனா வச்சுக்கிறது தான் வந்து ரிசெப்டிவா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஐயா. சைக்கலாஜிக்கலா சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கலா வந்து இப்ப நீங்க வேற அது வேற இல்ல. இப்ப நீங்க நான் வேற என்னுடைய அனுபவம் வேற கிடையாது, நீங்களும் உங்க அனுபவம் ஒண்ணுதானே.
நீங்க அதை ஏற்றுக்கிறதும் ஒண்ணுதான், ரிசெப்டிவா இருக்கிறதும் ஒண்ணுதான், அதனோட அதாவே நீங்க பிரயாணம் பண்றதும் ஒண்ணுதான். அதான் நம்ம பிரவாகம் நம்ம சொல்றோம், ஒரு ஒரு பிரவாகம் போற மாதிரி அப்படியே நீங்க அதோட அதான் நீங்களும் பயணம் பண்றீங்க. உங்களுக்கும் மூமெண்ட் பை மூமெண்ட் நீங்களும் புதுசா தான் இருக்கிறீங்க. நாம ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்கா உட்கார்ந்துட்டு எனக்கு அவனை ரிசீவ் பண்ணி ரிசெப்டிவா இருந்து கவனிக்கிறதுன்ற அர்த்தம் கிடையாது. அதோட அதான் நீங்களும் புதுசா இருக்கிறீங்க. புரிஞ்சுது ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி மோகன். நன்றி சார். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், பர்மிஷன் யூஸ் பண்ணுங்க. ஹெவன் ஆன் எர்த், அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா நைஜீரியால தாங்க ஐயா பேசுறேன், பேர் மாத்திருக்கேன் அவ்வளவுதான். சரி, எல்லாம் நலமா இருக்கீங்களா ஐயா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்துல வந்து என்னன்னா, கடந்த காலத்தை வந்து இந்த இப்போ இந்த நிகழ்காலத்தை தான் ரிமெம்பர் பண்ணி பார்க்க முடியுது, அது யதார்த்தமான உண்மையா இருக்கு. பட் இந்த எப்பயுமே நம் அந்த அந்த கடந்த காலத்தினுடைய அந்த செய்திகள் எல்லாமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை ஆதார் அதை வந்து நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதது வந்து தானாவே அழியக்கூடிய தன்மை நம்ம மனசுக்கு இருக்குங்க இல்லையா, தானாவே அழிஞ்சிருமாங்க ஐயா. ஏன்னா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட ரெக்கார்டா இருக்கு, சைக்காலஜிக்கலா இருக்கட்டும், டெக்னிக்கலா இருக்கட்டும். ஏன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நம்ம வாழ்க்கையில ப்ராக்டிக்கலா தேவைப்படுது, நமக்கு வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுது. பட் இந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது, எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அது தானாவே மறைய தன்மை உள்ளதுங்க இல்லையா. அப்படி மறையிற தன்மை இருக்குது அப்படின்னா அதை மறையாம எது தடுத்துக்கிட்டு இருக்கு, தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க மறையாம. அந்த மாதிரி இயற்கையாவே மறையக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அது வந்து மறையணும்னுட்டு கட்டாயம் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் இல்லாதது நல்லது தெரியாது. திருப்பி திருப்பி ஏதாவது ரினியூவல் ஆகாததெல்லாம் சிலது மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இல்லாததெல்லாம் கூட சிலது மறைஞ்சிடும். அது ஏதோ ஒரு வகையில பயன்பாட்டுக்கு தேவைன்னு சொன்னா உள்ள ஏதோ ஒரு வகையில அது ரெக்கார்ட்ல இருந்துட்டு சரா. இது சராசரியான சிலவங்களுக்கு அந்த மெமரி பவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் மறந்துடும், டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறந்துடும். ஓகேங்க ஓகேங்க. இந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் மெயினாவே நமக்கு, ஏன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற மெமரிஸ் எல்லாமே கண்டிப்பா நமக்கு தேவைப்பட வேண்டியமா தான் இருக்கு. இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு பொருளையோ நம்ம பயன்படுத்த முடியாது. பட் அந்த சைக்கலாக்சல் ஆஸ்பெக்ட் நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ள பதிவாகிக்கிட்டே இருக்கு. இந்த பதிவு வந்து இயற்கையா நடக்கக்கூடியதா வந்து ஐயா ஜீவமணி ஐயா சொன்னாரு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இது ஏன் இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் நமக்குள்ள ஏன் இயற்கைய அது ஆக்சுவலா பதிவாகிக்கிட்டே இருக்குமாங்க ஐயா? அது வந்து நம்ம நிகழ்காலத்துல எப்பயுமே மூமெண்ட் பை ஐயா வந்து சொல்ற அந்த பாயிண்ட் வந்து என்னன்னா உண்மையான தெளிவாவே இருக்குது. மூமெண்ட் பை மூமெண்ட் நம்ம வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் மாறிட்டு தான் இருப்போம், இந்த உணர்வுகளும் மூமெண்ட் மூமெண்ட் பை மாறிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றீங்க. ஆனா இந்த இப்ப இந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் ஓகே மூமெண்ட் பை மூமெண்ட்ல நம்மளோட இந்த சைக்காலஜியல பற்றி ஏற்கனவே போய் பதிவாக சந்தர்ப்பம் இருக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு மாதிரி வருதுங்கய்யா. ஏற்கனவே இருக்கிறது வந்து அது எல்லாமே எல்லாமே உடனடியா போயிருங்களாயா, இல்ல கொஞ்ச நாள் ஆகுமா அந்த சைக்காலஜிக்கல் நினைவுகள் எல்லாமே? அதாவது அனுபவங்கள்ங்கிறது மொமெண்ட் பை மொமெண்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு அனுபவங்கிறது கணந்தோறும் புதுசு புதுசா இருக்கும், பழைய அனுபவங்கள் போயிரும், புது அனுபவம் வரும். ஆனா மெமரிங்கிறது வேற, மெமரிங்கிறது ரெக்கார்ட் ஆகிடும் அது. ஆனா அதுல வந்து இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அதுக்கு அதனுடைய நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ பொருளா ஆப்ஜெக்ட்ஸ பாக்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு நீங்க என்ன நீங்க பழையபடி நீங்க ரீகலெக்ட் பண்ணி இருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம், கண்ணால எதெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி உங்களால திருப்பி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிலதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும், சிலது அன்இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்ப அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி சிலது அந்த பதிவுகள் கொஞ்சம் நல்லாவே பதிஞ்சிருக்கும், அதுமே பதியுது. பட் இருந்தாலும் அது நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அதனுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. திருப்பி ரீசா ஈஸியா ரீகலெக்ட் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா சிலதுகள்லாம் வந்து நீங்க திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பதிய வைக்கணும். இப்ப நம்ம சின்ன வயசுகள்ல பாடம் படிக்கிறோம்னு சொன்னா பாடம் படிக்கிறது அப்படியே பதிவு ஆகணும். ஆனா படிச்சதெல்லாம் மறந்து போயிருதுங்கிற
அது ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால எப்படியோ ஒண்ணு பண்றதுனால தான் அது ரினியூவல் ஆகும். அப்படி சொல்லதுங்களுடைய அவசியத்தை பொறுத்து பண்ணணும். சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. ஆ சரி அவ்வளவுதான் வேற ஒன்றும். ஆ நல்லதுங்கய்யா நல்லதுங்கய்யா ரொம்ப நல்லது.